பிருத்திவிராஜால் ஷாலினி மீது கோபப்பட்ட அஜித். லாக்டவுனுக்கு முன்பு அஜித் தன் மனைவி ஷாலினி மீது அதிருப்தி அடைந்தது குறித்து பிருத்திவிராஜ் தெரிவித்துள்ளார். ராஜ்கபூர் இயக்கத்தில் கடந்த 1998 மே மாதம் வெளியான அவள் வருவாளா படத்தில் அஜித், சிம்ரன், சுஜாதா, பிருத்திவிராஜ் உள்ளிட்டோர் நடித்திருந்தார்கள். அந்த படத்தில் பிருத்திவிராஜ் வில்லனாக நடித்திருந்தார். முன்னதாக பிருத்திவிராஜ் ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து அஜித்தை எப்படி தவறாக புரிந்து கொண்டார் என்பதை விளக்கியிருந்தார். இந்நிலையில் பிருத்திவிராஜ் டிவி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது பிருத்திவிராஜ் அஜித் ஷாலினி பற்றி கூறியதாவது, லாக்டவுனுக்கு முன்பு நான் உணவகம் ஒன்றுக்கு சாப்பிட சென்றேன். அங்கு அஜித்தின் மனைவி ஷாலினி மற்றும் அவர்களுடைய மகளும் வந்து சாப்பிட்டார். நான் ஷாலினியுடன் சேர்ந்து படத்தில் நடித்தது இல்லை. அதனால் அவரை பார்த்ததும் அவரிடம் போய் பேச தயக்கமாக இருந்தது. அதனால் நான் அவரிடம் பேசவில்லை. அந்த உணவகத்தில் நான் ஷாலினியை 3 பார்த்தேன். 3 நானும் பேசவில்லை, அவரும் பேசவில்லை. 3 ஹோட்டல் மேனேஜர் எனக்கு போன் செய்து, ஷாலினி அஜித் உங்களின் செல்போன் எண்ணை கேட்கிறார், கொடுக்கட்டுமா என்றார். தாராளமாக என் எண்ணை கொடுங்கள் என்று நான் மேனேஜரிடம் கூறினேன். அதன் பிறகு ஷாலினி அஜித் எனக்கு போன் செய்து பேசினார். ஷாலினி என்னிடம் கூறியதாவது, சாரி, நான் உங்களுடன் சேர்ந்து படத்தில் நடித்ததில்லை. அதனால் உங்களை ஹோட்டலில் பார்த்தபோது நான் பேசவில்லை. நான் உங்களை பார்த்ததும் பேசாமல் போனதை அஜித்திடம் கூறினேன். அதற்கு அஜித்தோ, பிருத்திவிராஜ் ஒரு சீனியர் நடிகர், என் நண்பர், பள்ளியில் என் சீனியர், அவரை பார்த்தால் பேசி இருந்திருக்க வேண்டும் என்று கூறி கோபப்பட்டார் என்றார். அஜித் தன் மனைவியிடம் அப்படி கூறியிருந்திருக்க வேண்டியது இல்லை. இது அவரின் வளர்ப்பு மற்றும் கிளாஸை காட்டுகிறது. அஜித் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் என்று பிருத்திவிராஜ் தெரிவித்தார். பிருத்திவிராஜ் அஜித் பற்றி பேசியது குறித்து தல ரசிகர்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். லாக்டவுனுக்கு முன்பு அஜித் ஹெச் வினோத் இயக்கத்தில் வலிமை படத்தில் நடித்து வந்தார். முதல் கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடந்தது. அதன் பிறகு சென்னையில் சில காட்சிகளை படமாக்கினார்கள். இந்நிலையில் கொரோனா வைரஸ் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கவே படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பிரச்சனை தற்போதைக்கு முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை. வலிமை படத்தில் அஜித்தின் வேகத்திற்கு ஈடான காட்சிகள் இருக்கும் என்று தயாரிப்பாளர் போனி கபூர் தெரிவித்தார். அதாவது வலிமை படத்தில் பைக் மற்றும் கார் ரேஸ் காட்சிகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த காட்சிகளை வெளிநாடுகளில் படமாக்க திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் கொரோனா வைரஸ் பிரச்சனை உலகம் முழுவதும் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருப்பதால் பைக் மற்றும் கார் ரேஸ் காட்சிகளை இந்தியாவிலேயே படமாக்க முடிவு செய்திருக்கிறாராம் வினோத். வலிமை படம் குறித்து ஏதாவது அப்டேட் வராதா என்று அஜித் ரசிகர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி எந்த அப்டேட்டும் தற்போதைக்கு வெளியாவதாக தெரியவில்லை. மேலும் இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.